மிஸ்டர் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து மத்த ஆண்டர்பிரனர்ஸ் மாதிரியோ மத்த இன்ஸ்டிடியூஷன் பில்டர்ஸ் மாதிரி இல்லை. இப்போ இன்ஃபோசிஸ் கிரியேட் பண்ணதே அது ஒரு பெரிய இது, ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர்ஸ், அதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை அது. பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 இயர்ஸாக சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும்ன்றது அவருடைய நோக்கம். இப்ப பலரும் வந்து ஆண்டர்பிரனர்ஸ் மற்றவங்களும் மற்ற பிலான்த்ரோபிஸ்டும் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க பல இதுல டொனேட் பண்ணுவாங்க, சேரிட்டிக்காகவோ வாட்டருக்காகவோ வேற எதுக்காகவோ. பட் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து ரிசர்ச்சுக்காக, ஆராய்ச்சிக்காக செய்யணும், அதாவது இந்தியாவில வந்து வேர்ல்டு கிளாஸ் ரிசர்ச் ஆராய்ச்சி செய்யணும், இந்தியா தான் உலகத்துக்கே ஒரு முன்காட்டாக இருக்கணும், ஒரு உதாரணமாக இருக்கணும். அது வந்து நம்ம நாட்டுல வந்து பல பேருக்கு அந்த தன்னம்பிக்கையே இல்லை, அந்த கான்பிடன்ஸே இல்லை. இந்தியாவிலேயே இந்தியாவில என்ன இருக்கு, பணம் இல்லை, எக்யூப்மெண்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எல்லா 100 காரணங்கள் தான், எக்ஸ்கியூசஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரேஷன்ல பாத்தீங்கன்னா, இந்தியானால முடியும், இந்தியா வந்து உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், ஒரு வேர்ல்டு லீடராக இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஒரு தன்னம்பிக்கை இருந்தாதான் அது செய்ய முடியும். இப்ப பல பேர் சொல்லியிருப்பாங்க, இந்தியால இருந்து 3 அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, முதல்ல ஃபெயில் ஆன மாதிரி மறுபடியும் ஃபெயில் ஆக போகுது, இந்தியன் இது எப்படி இருக்குது, பட் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா. அதே மாதிரி இப்ப வேர்ல்டுல வந்து ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் ஆஃப் நீரஜ் சோப்ரா வந்து ஒரு இதுல வந்து ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணுன்றது 5 முன்னாடி 10 முன்னாடி நோபடியோட தாட் இட்ஸ் பாசிபிள். இப்போ இந்தியால வந்து இட் ஸ்டார்டட் பிகமிங் பாசிபிள். அதே மாதிரி வந்து மெடிக்கல் ரிசர்ச்ல, ஆராய்ச்சியில வந்து இந்தியா வந்து 1 இருக்கலாம். அது ஏன் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருக்கிற பேஷண்ட்ஸ் மாதிரி எங்கேயுமே கிடையாது, வெல் ஆர்கனைஸ்ட். இது ரெண்டாவது வந்து ஆங்கில மொழி, இப்ப சைனால எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம், இந்தியால வந்து இங்கிலீஷ்லயும் அதே வெரி. அப்புறம் மூணாவது கம்ப்யூட்டர் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம தான் ஐடி கேபிட்டல், வேர்ல்டுக்கே ஐடி கேபிட்டல், எல்லாமே இங்க இருக்குது, பெஸ்ட் சயின்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ வந்து எல்லா கவர்மெண்ட்டும் வந்து இப்போ கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து பணம் கிடையாது, இப்போ வந்து அதுல இருக்கு. அப்புறம் பீப்புள் லைக் ஹிம் ஆர் கிவிங் அவே அவங்களுடைய வெல்த்தே கொடுத்துட்டு, அவங்க ஹார்டா சம்பாதிச்ச பணம் எல்லாம் வந்து ரிசர்ச்சுக்காக ஒரு பப்ளிக் காசுக்காக கொடுக்கறது இஸ் அ ஷைனிங் எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் வந்து எல்லா ஃபீல்ட்லயும் வந்துச்சு. நம்ம பிரெயின் அவர் எடுத்திருக்காரு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டும் கேன்சருக்கு ஸ்டார்டாஸ் பண்றாங்க, நீரிழிவு நோய்க்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டும் வந்துட்டு இருந்தா இந்தியாவில பண்ண முடியாது, ஒண்ணுமே கிடையாது. அதுதான் அவருடைய மெயின் கருத்து, அவருடைய மெயின் மெசேஜ் இந்தியாவுக்கு என்னன்னா, இந்தியாலையும் இதெல்லாம் செய்ய முடியும், நம்மளுக்கு வந்து ஒரு குறையும் இல்லை. அது வந்து அடுத்த இப்ப இந்தியா வந்து இப்பதான் டேக்கிங் ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கு, அடுத்த 20, 30, 50 வருஷத்துக்குள்ள இந்தியா ஒரு வேர்ல்டு லீடரா கண்டிப்பாக வரப்போகுது, அது எனக்கும் அதை பத்தி டவுட்டே கிடையாது. அதனுடைய ஆரம்பம் இந்த மாதிரி மிஸ்டர் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஆளுங்க ஆயில இருந்து வரணும். அது அவங்களுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இப்போ இந்த ஸ்பீச் வந்து இன்னொரு 1000 கேட்டாங்கன்னா அதுல ஒரு 100 நம்மளாலே முடியும், அந்த மாதிரி அந்த தன்னம்பிக்கை வரும். ஸோ இந்தியாவில வந்து ஒரு குறையும் இல்லை, வி கேன் டூ த பெஸ்ட் இன் த வேர்ல்ட், அதுதான் இன்னைக்கு கொடுத்துருக்கிற மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டாக்டர் மோகனத் தேங்க் பண்ணம், பிகாஸ் வித் ஹிஸ் ஐடியா ஆஃப் மேக்கிங் திஸ் இவெண்ட் ஹேப்பன். அப்போ எனக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் இன்னைக்கு ஷேர் பண்ண முடிஞ்சது உங்க முன்னால. அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் வில் இன்ஸ்பயர் யூத், சில்ட்ரன் டு டேக் ஆன் கரியர் இன் சயின்ஸ், இன் என்ஜினியரிங் ரிசர்ச். There are great examples like Dr. Mohan, who have dedicated 50 years, 50 varsham diabetes research panirkar. Al madri research panni India la inde world ku contribute pannala. That's a I think request, or let's say a requirement from rest of the world, for India to contribute. We can do it. We can do it, and there are many such examples. So I hope this will inspire children, youth, and India for a transformation from where we are at a per capita income of $2,500 to about $20,000, about 27 to $30 trillion economy in India.
அந்த டிரான்சிஷன் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் பண்ணியாச்சுன்னா வீல் பிகம் எ டெவலப் கண்ட்ரி. தட் வி ஷுட் சி இன் தி நெக்ஸ்ட் 25 இயர்ஸ். தட்ஸ் தி டிசைர் அண்ட் ஐ ஹோப் வி கேன் டூ தட். ஒன் ஆஃப் த டிரான்சிஷன்ஸ் வி நீட் டு மேக் இஸ் எ எக்கானமி தட்ஸ் ப்ராடக்ட் அண்ட் ஐடி. ஸோ தட்ஸ் வாட் ஐ டாக்கிங் அபவுட் டுடே. மை ஓன் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன் தி ஏரியா ஆஃப் பிரெயின் சயின்சஸ். The Alzheimer's, Parkinson's, dementia, and the myriad of diseases. Again, no cure. Maybe India can help find a cure for this. IIT Madras, Indian Institute of Science, all of them research on it. Hopefully, they'll be able to show some results in the future. Thank you.